ஆண் நண்பர்களுடன் அதிக நேரம் செல்போனில் பேசுவதை தவிர்க்குமாறு கண்டித்த தாயை அவரது 17 வயது மகள் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துள்ளது. தூத்துக்குடி மேல சண்முகபுரத்தைச் சேர்ந்தவர் மாடசாமி. இவரது மனைவி முனியலட்சுமி. இவர் அரசு மருத்துவமனை தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 3 மகள்கள் 1 மகன் உள்ளனர். கணவர் மாடசாமியுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக 2 மகள்கள் மகனுடன் முனியலட்சுமி தனியாக வசித்து வருகிறார். முனியலட்சுமியின் 17 வயது மகள் பாலிடெக்னிக் முடித்து தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு தூத்துக்குடி முத்தையபுரம் பகுதியைச் சேர்ந்த தங்கக்குமார் மற்றும் முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இதனால் செல்பேசி மூலம் தனது நண்பர்களுடன் இவரது மகள் பேசுவார். அதை முனியலட்சுமி பலமுறை கண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகள் தனது ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து சனிக்கிழமை இரவு தாய் முனியலட்சுமியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். முனியலட்சுமி இறந்த பிறகு அவரை மர்ம நபர்கள் சிலர் நகைக்காக ஆசைப்பட்டு கொலை செய்ததாக அவரது மகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதை தொடர்ந்து விசாரணையின் போது முனியலட்சுமியின் மகள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போது ஆண் நண்பர்களுடனான பழக்கத்தை தவிர்க்குமாறு தனது தாய் கூறியதால் ஆத்திரத்தில் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து தனது தாயை கொலை செய்ததாக அவரது மகள் ஒப்புக்கொண்டதாக போலீசார் கூறினர். இதையடுத்து மகள் மற்றும் முனியலட்சுமியை கொலை செய்ய உதவியதாக அவரது நண்பர் கண்ணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.